ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நயஸ் ஃபேஷன் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொளிப்பருப்பு சாதம், அதாவது கருப்பு உளுந்து சாதம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு கருப்பு உளுந்து ஒரு கிண்ணம் எடுத்து நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை போகிற வரைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஓரமாக வச்சுட்டு தக்காளி கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பும் தக்காளியும் சேர்த்து நான் அதை நல்லா வேக வச்சு வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். சைடிஷ் வந்து எள்ளு தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அரிசி பருப்பையும் சேர்த்து களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப ஹெல்தி, வாய்வு இருந்தால் களைச்சிரும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க தேங்காய் கொஞ்சம் இருந்தால் துருவின தேங்காய், இதில் தேவைப்படுறவங்க துருவின தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட்டுக்கு கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி கூட்டில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கலாம். அதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் எழுத்துவையலுக்கு தேங்காயும் பூண்டும் எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அது நல்லா தேங்காயும் பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் குக்கரில் வச்சாச்சு, எழுத்துவையலுக்கு இது ரெடி ஆகிட்டு, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூண்டும் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். அதில் 4-5 பல் பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய், 1 துண்டு புளி சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா 1 கிண்ணம் எள்ளு, கருப்பு எள்ளு ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. குழந்தைங்கள்லாம் இந்த இது மூலமாக கொடுத்துடலாம். துவையல் மூலமாக சாதத்தில் பிசைஞ்சு கருப்பு எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி அதையும் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கூட்டுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். குக்கரில் விசில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு எள்ளு துவையலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். விசில் வந்து ஆஃப் பண்ணி குக்கர் சாதத்தையும் எடுத்துக்கலாம். எள்ளு துவையல் ரெடி. இப்போ நம்மளுக்கு கருப்பு உளுந்து சாதம் ரெடி, தக்காளி கூட்டு, அப்புறமா எள்ளு துவையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இடத்தலாம் பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் கழுவி. இடம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஈவினிங் ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு சின்ன சிம்பிளான ஸ்நாக்ஸ் செஞ்சேன், என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்டிவ் பாப்கார்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஈவினிங் ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் பண்ணிடலான்ட்டு அது இன்னைக்கு பேக்கெட் கட் பண்ணி அப்படி குக்கரில் போட்டுடலாம். பேக்கெட் ஓப்பன் பண்ணி குக்கர் மூடியை மாற்றி போட்டு மூடி வச்சு மூடி வச்சிடணும் ஒரு 3 நிமிஷம். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாப்கார்ன்.